தொழில் முனைய ஆர்வம் உள்ள அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயந்திரத்தை பயன்படுத்தி நெய் உற்பத்தி செய்கிறது மூலமாக எவ்வளோ லாபம் வருங்கிறதையும், மார்க்கெட்டிங் எப்படி செய்கிறது, தேவையான பொருட்கள், தேவையான மூலதனம், லாபம் வரும் மொழிகளைகள், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சூப்பர் மெட்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நவீன உழவன் யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் செப்பரேட்டர் மிஷினை வந்துட்டு விற்கிறாங்க, அதாவது பால்லேருந்து நெய் எடுக்கிற மிஷினை வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பேட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில கேல்குலேஷன் காமிச்சாங்க. ஸோ அந்த கேல்குலேஷனை பயன்படுத்தி நம்ம அப்படியே வியாபாரம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேற்கொண்டு அதை பெரிய லெவலில் செய்ய சொல்லோ வேறு என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் யுக்திகளெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக போயிட்டு நவீன உழவன் சேனலில் அந்த மிஷின் இயங்கிறதையும் அந்த மிஷின் வந்துட்டு எவ்வளோ பாலை வந்து ப்ராசஸ் பண்ணுன்றதையும், ஸோ அதன் மூலமாக எவ்வளோ லாபம் வரும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அருமையாக விளக்கியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்கிற அந்த கேல்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லிட்டர், அதாவது பால்லேருந்து க்ரீம் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. லிட்டர் இன்ட்டு ஃபேட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 100 லிட்டர் பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபேட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4% இருக்கணும். டிவைடட் பை 65 நம்ம டிவைட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 6.15 லிட்டர் க்ரீம் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீம்லேருந்து நமக்கு கீ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% கிடைக்கும். கிராமில் 80% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 kg ஆஃப் கீ வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 100 லிட்டர் பாலில் வந்துட்டு நம்ம இது பண்ண சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான அந்த இதை மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபேட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4% இருக்கணும். அதே மாதிரி எஸ்என்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்துட்டு 8.5% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி பாலை வந்துட்டு நேரடியாக விற்பனை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா, அதாவது 100 லிட்டர் பாலை 35 ரூபா, 1 லிட்டர் 35 ரூபா அப்படின்னு விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு 3500 ரூபா மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் மதிப்பு கூட்டல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நெய் வந்துட்டு 1 கிலோ நெய் 400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோ நெய் வந்துட்டு 2000 ரூபாய்க்கும், அதன் மூலமாக அதாவது மீதம் இருக்கிற பால் மூலமாக அந்த 100 லிட்டர் பால்லேருந்து க்ரீமை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற மீதம் பாலில் வந்து தயிர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் தயிரும், அதாவது அதன் மூலமாக ஒரு 2500 ரூபாவும், மோர் வந்துட்டு ஒரு 75 லிட்டர் 3000 ரூபாவும், ஸோ இதன் மூலமாக வந்துட்டு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7500 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மிஷினை வாங்குறதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்துட்டு அந்த வீடியோலேயே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற அந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33000 ரூபா வருது. இது பார்த்தீங்கன்னா 165 லிட்டர் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணோம் 1 மணி நேரத்துக்கு. அடுத்து ரெண்டாவதாக ஒரு மிஷின் இருக்குது, அது பார்த்திங்கன்னா 18500 ரூபா. ஸோ இது பார்த்திங்கன்னா 60 லிட்டர் பாலை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணோம். ஸோ முதல்ல அவங்க சொன்ன அந்த லாப அளவுகளை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது ஒரு விவசாயி வந்துட்டு நேரடியாக, அதாவது வேறு யாருக்கிட்டையும் பால் வாங்காமல் அவர்கிட்ட இருக்கிற மாடுகளை பயன்படுத்தி பால் கறக்கிறாரு. ஸோ பால் கறக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு, அதாவது அந்த வீடியோவில் வந்துட்டு என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவன செலவு அதெல்லாம் வந்துட்டு குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாமளும் இந்த வீடியோவில் வந்துட்டு நேரடியாக விலையை வந்துட்டு எடுத்துக்குது. ஸோ பால் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிக்கு வந்துட்டு இலவசம் கிடைச்ச மாதிரி தான். 100 லிட்டர் பாலை வந்துட்டு, அதாவது அவர் வந்துட்டு 100 லிட்டர் அப்படின்றத குறிப்பிட்டதை வந்து நான் இந்த இடத்துல வந்துட்டு 1 குறிப்பிட்டிருக்கேன். ஸோ 1 பார்த்தீங்கன்னா அவர் 100 லிட்டர் அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 100 லிட்டர் பாலை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக அவர் சொன்ன மாதிரி 5 கிலோ நெய்யும் 50 கிலோ தயிரும் 75 லிட்டர் மோரும் கிடைக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவரோட விலையிலே நம்ம விற்கலாம். 400 ரூபா நெய்யும் 50 ரூபா தயிரும், ஸோ பட்டர் மில்க் பார்த்தீங்கன்னா 40 ரூபா அப்படின்ற மாதிரி விற்கலாம். ஸோ அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர் காஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அது மூலமாக எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். 100 லிட்டர் பாலை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 அப்படின்றது மூலமாக பார்த்தீங்கன்னா, அதாவது 100 லிட்டர் பாலை வந்துட்டு அவர் விற்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா, ஸோ அது மூலமாக எவ்வளோ லாபம் வருது பார்த்தீங்கன்னா 7498 ரூபா. அதாவது அவர் அந்த வீடியோவில் குறிப்பிட்டால் அந்த ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்குது. ஸோ ஒரு விவசாயி வந்துட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த 100 லிட்டர் பாலை வந்துட்டு தான் விற்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா, அதாவது 5 லிட்டர் நெய்யும் 50 லிட்டர் வந்துட்டு தயிரும் 75 லிட்டர் பார்த்தீங்கன்னா மோரும் விற்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா 7498 ரூபா கிடைக்கும். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு மாடு வந்துட்டு நல்லாவே இருக்குது, டெய்லி வந்துட்டு 100 லிட்டர் கறக்கிற அளவுக்கு இருக்குது மாடு அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் விற்கிறாரு. ஸோ ரெண்டு நாளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 14996 ரூபா வருது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அவர் 100 லிட்டர் விற்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா, ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3000 லிட்டர் பால்
அவர் விற்கும்போது பார்த்தீங்கன்னா 224,940 ரூபா வந்துட்டு அவருக்கு லாபம் கிடைக்குது. ஆனால் இதன் மூலமாக அவர் சேல் பண்ண வேண்டிய இது பார்த்தீங்கன்னா 150 கிலோ நெய்யும் 1500 கிலோ வந்துட்டு தயிரும் 2250 லிட்டர் மோரும் வந்துட்டு அவர் விற்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த கேல்குலேஷன் வந்துட்டு அவர் கொடுத்த அந்த வீடியோவில் கொடுத்த அந்த இது பிரகாரம் தான் நம்ம பண்ணிருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 லிட்டர் தான் அவர் சேல் பண்ணுறாரு. அதாவது 1500 லிட்டர் பாலை தான் வந்துட்டு அவர் ப்ராசஸ் பண்ணி விற்கிறார். அப்படின்னா 75 கிலோ நெய்யும் 750 கிலோ தயிரும் 1125 லிட்டர் மோரும் வந்துட்டு அவர் விற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,470. சப்போஸ் அப்படி பண்ண முடியல, இதுலேயும் பாதி ஒரு மாதத்துக்கு வந்துட்டு 700 லிட்டர் பாலை தான் வந்துட்டு அவர் ப்ராசஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோ நெய்யும் 350 கிலோ தயிரும் 525 லிட்டர் மோரும் வந்துட்டு விற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 52,486 ரூபா வந்துட்டு அவருக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அப்படியும் இல்லை ஒரு 300 லிட்டர் பாலை தான் வந்துட்டு அவர் ப்ராசஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ நெய்யும் 150 கிலோ தயிரும் 225 லிட்டர் மோரும் வந்துட்டு அவர் விற்கும்போது பார்த்தீங்கன்னா 22,494 ரூபா வந்துட்டு அவருக்கு லாபமாக கிடைக்குது. ஸோ இதை முழுக்க முழுக்க நம்ம பார்த்திங்கன்னா விவசாயியோட கண்ணோட்டத்துலேருந்து பார்த்துன்னு இருக்குது. ஸோ இப்போது இந்த இதை வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரனர் பார்வையிலேருந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு தொழில் முனைவோர் பார்த்திங்கன்னா பாலை விவசாயிகிட்டேருந்து வந்துட்டு 36 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 100 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 3,600 ரூபாய் செலவு பண்ணோம். இந்த கீ கர்டு பட்டர் மில்க் இது எடுக்கிறதுக்கு மூணுத்தையும் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவர் 1200 ரூபாய் செலவு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது 100 லிட்டருக்கு ஒவ்வொரு பொருள் மேலேயும் வந்துட்டு அவர் 1200 செலவு பண்ணுறாரு ஒரு ஆண்டர்பிரனரோட பார்வையில் நம்ம பார்க்குது. ஸோ அப்படி பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கான லாபம் பார்த்திங்கன்னா அந்த 100 லிட்டர் பாலை விற்கிறது மூலமாக 5 கிலோ நெய் 50 கிலோ தயிர் 75 லிட்டர் பால் இது மோர் விற்கிறது மூலமாக அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3,898 ரூபாய் வந்துட்டு அவருக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக அவர் வந்துட்டு இந்த சேலை பண்ணுறாரு ஒரு ஆண்டர்பிரனர் அந்த மிஷினை பயன்படுத்தி நெய் தயாரித்து பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அவருக்கான லாபமாக வந்துட்டு இது நிற்கும். அப்படியே அந்த இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகலாம். ஸோ இப்போது ஒரு தொழிற்சாலையில் போயிட்டு யாரோ ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 7,000 ரூபாய் தான் கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த தொழிலை வந்துட்டு தாராளமாக செய்யலாம். அதாவது இதுலேயும் உழைப்பு செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒரு தடவை நம்ம கஸ்டமரை வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமரை வந்துட்டு காலத்துக்கும் நமக்கு ரிட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்டை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அந்த ரிட்டென்ஷனை வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ 2 லிட்டர் அதாவது 200 லிட்டர் பால் வந்து ப்ராசஸ் பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி இருக்குதுன்னா 10 கிலோ நெய்யும் 100 கிலோ தயிரும் 150 லிட்டர் மோரும் விற்கிறாரு அப்படின்னா 7,796 ரூபாய் வந்துட்டு அவருக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் ஒரு 400 லிட்டர் பாலை வந்துட்டு ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 20 கிலோ நெய்யும் 200 கிலோ தயிரும் 300 லிட்டர் மோரும் வந்துட்டு அவர் விற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக செலவாக அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா 15,592 ரூபாய் வந்துட்டு அவருக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ இதையே வந்துட்டு இப்போ யாராவது ஒருத்தருக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ண முடியல மார்க்கெட்டிங் பண்ண தெரியல நமக்கு உதவியாக வேறு யாராவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு சேல்ஸ் பர்சனை வந்துட்டு ரெக்ரூட் பண்ணிக்கலாம். அவருக்கு வந்துட்டு சம்பளமாக பார்த்திங்கன்னா 9,000 ரூபாவும் இதன் மூலமாக அவருக்கு சேல்ஸ் அதாவது அவர் போயிட்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் சாம்பிள் ஏதாவது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 6,000 ரூபாவும் ஒரு 3,000 ரூபா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் செலவு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆண்டர்பிரனர் அவர் உரம் ப்ரொடக்ஷனை மட்டும் தான் பார்த்துக்கிறாரு சேல்ஸ் அதுக்கப்புறம் அதை டெலிவரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வேலை வந்துட்டு அவர் பார்க்கல. ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் எம்ப்ளாயை போட்டார். ஸோ அதன் மூலமாக வந்துட்டு இந்த ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெய்யோட விலை வந்துட்டு மாறுபடும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுத்துகிறோம். 400 ரூபாய் கிலோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் 500 ரூபாய் கிலோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு விலையை வந்துட்டு மாற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் மட்டும் அவர் ப்ராசஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அவருக்கான லாபம் பார்த்தீங்கன்னா லாபம் இல்லை நஷ்டம் பார்த்தீங்கன்னா 13 ஒரு மாதம் ஃபுல்லாகவே அவர் ஒரு 100 லிட்டர் தான் ப்ராசஸ் பண்ணியிருக்காரு. 5 கிலோ நெய் தான் விற்றுருக்காரு, 50 கிலோ தயிர் தான் விற்றுருக்காரு, 75 லிட்டர் மோர் தான் விற்றுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,602 ரூபாய் வந்துட்டு நஷ்டமாக இருக்கும். ஸோ அவர் பிரேக் இவனை ரீச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 400 லிட்டர் பாலை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 20 கிலோ நெய்யும் 200 கிலோ தயிரும் 300 லிட்டர் மோரும் வந்துட்டு அவர் விற்கிறது மூலமாக தான் வந்துட்டு அவருக்கு 408 ரூபாய் வந்துட்டு அதாவது பிரேக் இவனை வந்துட்டு அப்போ தான் அவர் தொடர்றாரு. ஸோ அவருக்கான லாபத்தை எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளோ
இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 லிட்டர் பாலை வந்துட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி 50 கிலோ நெய்யும் 100 கிலோ தயிரும் ஸோ 750 லிட்டர் பட்டர் மில்க்கும் வந்துட்டு அவர் விற்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 25,980 ரூபாய் வந்துட்டு அவருக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ இந்த அளவுகளை வந்துட்டு நாம் மாற்றி போட்டு பார்க்கலாம். அதாவது உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு திறமையான சேல்ஸ் பர்சன் இருக்கார், அந்த திறமையான சேல்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி வேலை செஞ்சு உங்களுக்காக ஏகப்பட்ட கஸ்டமரை வந்துட்டு கொண்டு வந்து சேர்க்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 1500 லிட்டர் ப்ராசஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 75 லிட்டர் நெய்யை நாங்கள் நீங்கள் விற்க வேண்டியதாக இருக்கும், 750 கிலோ தயிரை வந்துட்டு விற்க வேண்டியதாக இருக்கும், 1125 லிட்டர் மோரை வந்துட்டு விற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 47,970 ரூபாய் வந்துட்டு லாபம் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நான் சொல்லிடுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வாய் வார்த்தையாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா வேலைக்குமே வந்துட்டு கடினமான உழைப்பு இருக்கும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல வேணும்னாலும் வேலை செஞ்சுன்னு இருக்கலாம், இல்லை நான் வேலை செஞ்சுன்னு இருக்கலாம், யார் ஒன்றாலும் வேலை செஞ்சுன்னு இருக்கலாம். நாம் எந்த அதாவது ஏதோ ஒரு சம்பளத்தை வந்துட்டு வாங்கின்னு இருப்போம் ஒரு முதலாளிகிட்ட. ஸோ அந்த கணத்தை வந்துட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள். காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நாம் நொங்கு நொங்குன்னு வேலை செஞ்சு ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சு 7000 ரூபாவோ இல்லை 10000 ரூபாவோ 15000 ரூபாவோ நம்ம சம்பளமாக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, டெடிக்கேட்டிவாக அந்த நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு அதே மாதிரி மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் தான் நமக்கு அந்த சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 47000 ரூபாவும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கடினமான வந்துட்டு உழைப்பை வந்துட்டு செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் இந்த இடத்துல நாம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். சும்மா வாய் வார்த்தையில் சொல்லிட்டு போனால் இந்த லாபம் வந்துடுமா அப்படின்ட்டு கூட நான் பல பேர் வந்துட்டு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா அடித்து விட்டால் நம்பரை அங்கே டைப் பண்ணால் எங்கள் நம்பர் மாறுது அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஸோ அதுதான் மனசில் வந்து வச்சுக்குங்க. ஒரு சின்ன இடத்துல அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்ய சொல்ல எவ்வளோ ஹார்ட் ஒர்க் செலுத்த வேண்டியிருக்கும் அந்த சின்ன சம்பளத்தை வாங்குறதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய லாபத்தை வந்துட்டு நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னா கண்டினியூவஸ் எஃபோர்ட் இருக்கணும், கண்டினியூ தொடர்ச்சியான ஒரு உழைப்பு இருந்தால் மட்டும்தான் இது வந்துட்டு சாத்தியமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தடவை நம்ம கஸ்டமரை வந்துட்டு நம்மக்கிட்ட கொண்டு வந்துட்டோம் அப்படின் போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த கஸ்டமருக்காக நாம் வந்துட்டு உழைப்பை செலுத்த வேண்டியதில்லை. அதில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது தான். ஸோ ஒவ்வொரு கஸ்டமராக மாதம் நம்ம சேர்த்துட்டு வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த நிலையை வந்துட்டு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற உண்மை நிலை. ஸோ இப்போது அந்த சேல்ஸ் பர்சனுக்கான வேலையை வந்துட்டு இப்போ ஓகே இப்போ நமக்கான வாய்ப்புள்ள இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா கீ தயிர் மோர் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு நேரடியாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு கேன்வாஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் சேல்ஸ் பர்சன் வந்துட்டு எந்த இடத்துக்கு போவார், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளில் கேன்வாஸ் பண்ணலாம், அவர் ஹோட்டல்களில் கேன்வாஸ் பண்ணலாம். அதாவது தயிர் மோர் வாங்கிக்கிறதுக்காக ஹோட்டல்களை இது பண்ணலாம், பெரிய பெரிய கேன்டீன்களில் கொண்டு போயிட்டு அவர் கேன்வாஸ் பண்ணலாம். விசேஷம் நடைபெற இடத்துல வந்துட்டு அவர் போய் கேன்வாஸ் பண்ணி நம்மளோட நெய் மோர் தயிர் இதை விற்கிறதுக்காக இது பண்ணலாம். மக்கள் கூடும் இடங்களில் இருக்கக்கூடிய கடைகள் அந்த இடத்துல வந்துட்டு ப்ராடக்ட்டை வந்துட்டு அங்கே இருக்கிற கடைகள்கிட்ட வந்துட்டு ப்ராடக்ட்டை கொண்டு போயிட்டு விற்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த சேல்ஸ் பர்சனுக்கோ இல்லை சோலோவாக செய்யும் போதோ நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நாம் எந்த இடத்துல பொருளை விற்கலாம் அப்படின்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சேல்ஸ்மேன் வந்து ஒரு நாளைக்கு 10 வாடிக்கையாளர்களை சந்திக்கிறாரு. ஸோ ஒரு மாதத்துக்கு 26 வேலை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 வாடிக்கையாளர்களை வந்துட்டு ஒரு மாதத்துக்கு அவரால் சந்திக்க முடியும். ஸோ 4 மாதம் முடிவில் பார்த்தீங்கன்னா அவர் சந்திக்கிற வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா 1040 பேர் வந்துட்டு சந்திச்சிருப்பார். ஸோ அந்த 1040 பேர் மூலமாக நமக்கு என்ன சேல்ஸ் நடக்கும், அதாவது 4 மாதம் வந்துட்டு நம்ம பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த எம்ப்ளாய்க்கு சேல்ஸ் பர்சனுக்கான சம்பளத்தை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த 1040 கஸ்டமரில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 10% ஒரு 100 நிரந்தர வாடிக்கையாளர்கள் நமக்கு கிடைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்திலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருமானத்தை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ எந்த தொழிலுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா கடின உழைப்பு, அதுக்கப்புறம் அந்த தொழிலில் இருக்கிற ஈடுபாடு, அந்த தொழில் மீதான நமக்கு ஈடுபாடு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு வெற்றியை வந்துட்டு கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க நன்றி.